ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தாந்தோணித்தனமாக எப்போ பாரு தான் தான் அரசன், மற்றவங்க தான் சொன்னபடி தான் கேட்கணும் அப்படின்னு எப்போ பாரு அறிவீனமாக ஏதாவது ஒரு முடிவெடுத்துகிட்டே இருப்பார். அவர்கிட்ட நல்ல அறிவாளியாக வந்து ஒரு நல்ல மந்திரி இருந்தார். அவர் சொன்ன பேச்சு கூட இவர் அடிக்கடி கேட்கவே மாட்டார். இப்படி ராஜாவோட இந்த வித்தியாசமான முடிவுகள்னால அந்த நாட்டில் பஞ்சமே வந்துடுது. மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, பசியும் பட்டினியுமா. இதனால் ராஜா என்ன பண்ணார், நாட்டில் பஞ்சத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டப்போ மந்திரி என்ன சொன்னார், ராஜா நம்ம உழவை பெருக்கணும், உழவை பெருக்கினாதான் நமக்கு வந்து நல்ல விவசாயம் பெருகி மக்கள் பட்டினி பஞ்சம் இல்லாமல் இருப்பாங்கன்னு மந்திரி சொன்னதை கேட்கல. என்ன நீ ராஜாவா நா ராஜாவா, ஓ சொன்னபடி நான் ஏன் கேட்கணும், ஏன் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன், இந்த மந்திரியை உடனே டிஸ்மிஸ் பண்ணு அப்படின்ட்டார். அப்போது மந்திரி இல்லாமல் ஒரு அரசாட்சி எப்படி நடக்கும் இல்லையா, அதனால் புது மந்திரியை செலக்ட் பண்ணணும், உடனே ஒரு இன்டர்வியூ வை அப்படின்ட்டார். இன்டர்வியூ வைக்கணும்னா ராஜா தான் ரொம்ப அதிபுத்திசாலி, யாருக்கு தலை பெருசாக இருக்கோ அவனுக்கு தான் மூளை அதிகமாக இருக்கும் அப்படின்னு ராஜா தானாகவே ஒரு டிசைட் பண்ணார். சரி, பெரிய பெரிய தலை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களையெல்லாம் இன்டர்வியூக்கு கூப்பிடுங்கன்னு ஒரு தண்டோரா போட்டாச்சு. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் பெரிய தலையாக இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க தலையை யார் இருக்கிறதுலையே பெரிய தலைன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, உடனே என்ன பண்ணார், ஒரு கயர் எடுத்தார். ஒரு கயர் எடுத்து ஒத்தொத்தர் தலையவா அளக்கிறாரு. அளந்து 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 இருக்கிறதுக்குள்ளேயே யாரோட தலை பெரிய தலையோ அவனை தான் மந்திரியாக தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த மந்திரியை தேர்ந்தெடுத்த உடனே, சரி இப்போ நீ தான் மந்திரி, நீ இப்போ சொல்லு நாட்டில் உள்ள பஞ்சத்தை எப்படி போக்கணும் அப்படின்ட்டு. நாட்டில் பஞ்சத்தை போக்கணும்னா முதல்ல மக்கள் நல்லா இருக்கணும் இல்லையா, செழிப்பாக இருக்கணும் இல்லையா. அப்போ இருக்கிறதுலையே யார் குண்டாக இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, அவங்கக்கிட்ட கேட்போம் அவன் எப்படி குண்டானா அப்படின்ட்டு. ஆக ஒரு நாடு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும்னா மக்கள் குண்டாக இருக்கணுமா, என்ன ஒரு புத்திசாலி ராஜா பாருங்கள், அதுக்கு ஏற்ற ஒரு புத்திசாலி மந்திரி. உடனே ஊருக்குள்ளேருந்து ஒரு 5 பேர் குண்டாக இருக்கிறவங்கள பிடிச்சிட்டு வந்தாங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா, சரி நாங்கள் ஒரு 2 நாளில் சொல்கிறோம் எப்படி குண்டாகிறது அப்படின்னு அந்த 5 குண்டர்களும் என்ன பண்ணுவாங்க, அரண்மனையில் நல்ல மூக்கு முட்டை 3 வேளையும் சாப்பிட வேண்டியது, படுத்து தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, படுத்து தூங்க வேண்டியது, இப்படி 2 நாள் போயிடுது. இந்த மந்திரியும் ராஜாவும் போய் அவங்கள எழுப்பி கேட்குறாங்க, நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க அந்த 5 பேரும். சரி எப்படி மக்கள்லாம் குண்டாகணும் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு கேட்டப்போ அந்த குண்டர்கள்லாம் எழுந்து சொல்கிறாங்க, நாங்கள்லாம் ஒரு வேலையும் செய்யவே மாட்டோம், சாப்பிடுவோம் தூங்குவோம், சாப்பிடுவோம் தூங்குவோம், இப்படி தான் குண்டானோம் அப்படின்னு சொன்ன உடனே அரண்மனையோட சமயக்காரர் வேகமாக ஓடி வராரு. மகாராஜா மகாராஜா, இவங்கெல்லாம் சாப்பிட்டே அரண்மனையில் இருக்கிற எல்லா உணவுப் பொருள்களும் தீந்திருத்து, நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு உணவுப் பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ராஜாவுக்கு திருப்பி கோபம் வந்துடுது. உடனே என்ன பண்ண அப்படின்னு யோசித்தார். சரி இந்த குண்டு ஆட்களை அடித்து துரத்து அப்படின்னு அந்த குண்டு ஆட்கள் எல்லாரையும் அடித்து துரத்திட்டார். ஏயா அரண்மனையவே பஞ்சமாக்கிட்ட, நாட்டில் உள்ள பஞ்சத்தை போக்கணும்னா அப்படின்னு அந்த மந்திரியையும் அடித்து துரத்திட்டு முதல்ல இருந்தாரே அந்த அறிவாளி மந்திரி, அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்பினார். உடனே அந்த அறிவாளி மந்திரி வந்துட்டார். அறிவாளி மந்திரி வந்த உடனே இருக்கிற தோட்டங்களில் இருக்கிற விவசாயத்தை பெருக்கி, நாட்டில் இருக்கிற வயல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி, அந்த நாட்டில் இருக்கிற பஞ்சத்தெல்லாம் போக்கினார். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, மற்றவர்கள் நமக்கு தரும் நல்ல ஆலோசனைகளையெல்லாம் நாம் கேட்டு அது நமக்கு சூட் ஆகுமான்னு அனலைஸ் பண்ணி அதுபடி நடந்து நாம் வெற்றி அடையணும். மற்றும் ஒரு அழகிய கதையுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.